வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பெருநேச்சுரம் அதாவது கழுகுமலையில் உள்ள பாண்டியர் காலத்து நடுகள் பார்க்க போகிறோம். சங்க காலம் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. உலகிலேயே மிக அதிக காலம் ஆட்சி செய்த ஒரு பரம்பரை அப்படின்னா அது பாண்டிய அரசு தான். அந்த பெருமை நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் உண்டு. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். உலகிலேயே அது பாண்டிய பேரரசு தான் பெரிய பேரரசு, அதேமாதிரி ஆட்சி செய்த பேரரசு. சங்ககாலம், முற்காலம், பிற்காலம், தென்காசி பாண்டியர்கள் என பல பேரில் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி போன்ற நகரங்களை பாண்டிய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம கழுகுமலையில் உள்ள ஒரு பாண்டியர்கள் நடுகளை பார்க்க போகிறோம். இதில் முச்சங்கங்கள் வைத்து தமிழ்மொழியை மென்மேலும் வளர்த்து புலவர்கள் பாண்டியர்கள் காலத்தில் பல்வேறு காப்பியம் படைத்து, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கி நம்ம படிக்கிற பல காப்பியங்கள் உருவானது எல்லாமே பாண்டியர் அமைத்த சங்க தமிழ் சங்க காலத்தில் மட்டும்தான். அதனால் பாண்டியர்களுக்கு மட்டும்தான் தமிழ் வளர்த்த பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொற்கை தொண்டி துறைமுகங்கள் வழியே வணிகமும் செழிக்க செய்து பாண்டிய நாட்டு முத்துக்கள் உலகம் முழுவதும் பயணித்து இவ்வாறு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட பாண்டியர்களின் கால கல்வெட்டுகள் பல அரிய வரலாற்று செய்திகளை நமக்கு தருகிறது. அது உண்மைதாங்க. ஏன்னா பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளையும் பாண்டியர்களோட வரலாறையும் நம்ம நிறையா படிக்கும் பொழுது, நான் மற்ற அரசர்களை தவறாக சொல்லலை, சோழர்களையும் சேரர்களையும் நான் தவறாக சொல்லலை, ஆனால் அவர்களை விட மூத்தவராகவும் அதே போல் தமிழை அதிகப்படியாக வளர்த்த பெருமை வந்து பாண்டியர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா வந்து அதுதான் பின்னர் வந்து இப்போ சோழர்களும் பாண்டியர்களும் பரம வைரிகளாக மாறினது காலத்தினுடைய அவலம் தான். அது நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். இருந்தாலும் பாண்டியர்கள் நிறைய தமிழுக்காக செய்திருக்காங்கிறது மறுக்க முடியாது. இதுதாங்க அந்த கல்வெட்டு. கல்வெட்டு பார்ப்போம். ஸ்ரீ கோமார சடையருக்கு, இது கோமார சடையன்கிற முற்கால பாண்டியர், 800ஆம் ஆண்டு பாண்டியரோட கல்வெட்டு. யாண்டு 23 அவ்வாண்டு மலைநாட்டு சடையங் கருநந்தனார் மேர் படைப்போய் அருவி ஊர்கோட்டை அழித்து நன்று செய்து பட்டார் பெருநேச்சுரத்து எட்டி மன்னனாயின மங்கள ஏனாதிகள் வீட்டு கோயிற் சேவகரிருவர் அவனிலொருவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இருக்காது. அதுக்கு முன்னாடி இந்த கோமார சடையனுடைய 23ஆம் கல்வெட்டு சேவகர் இருவருங்கிற வார்த்தையெல்லாம் அப்பயே இருந்திருக்கு பாருங்கள். சேவகன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த பகுதி, ரொண்டை நாட்டு பூந்தன்மல்லி. பூந்தன்மல்லிங்கிறது இந்த பூந்தமல்லி கிடையாது, அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தன்மல்லி அப்படிங்கிற ஊரில் வினய தொழுசூரன் அப்படிங்கிற ஒருவன் பேரையர் குடிசாத்தனக்கன் இவ்விருவரையும் சாத்தி 20 கலஞ்சு பொன் பெரும் பூமி அட்டிக்கு கொடுத்தான் குமணமங்கலத்து சபையாருக்கு கலப்பட்டம் ஏனாதி அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு. இதில் இந்த கல்வெட்டு என்னத்தை குறிக்குது அப்படின்னா, பாண்டியர்கள் போய் சேர நாட்டை போய் முற்றுகையிடுறத தான் வந்து இந்த கல்வெட்டு குறிக்குது. அதாவது ஒரு கோட்டையை முற்றுகையிடக்கூடிய நடுகள் கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற கல்வெட்டு. சரி, இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இன்னொரு பதிவில் நான் கழுகுமலையை பற்றி விலாவரியாக சொல்கிறேன். கிபி 889ஆம் ஆண்டில் கோமாரச்சடையன், மிகப்பெரிய பாண்டிய மாமன்னர் இவர், அந்த கோமாரச்சடையனுடைய 23ஆம் ஆட்சி ஆண்டில் பாண்டிய படைகளுக்கும், சரிங்களா, மலைநாட்டு அரசனுங்கிறது இங்கே கேரளம், அதாவது சேரனை தான் குறிக்குது. மலைநாட்டு அரசன் இல்லைன்னா வந்து அவர் வேநாட்டு அரசராக இருந்திருக்கலாம். அதுதான் மலைநாட்டு அரசர் சடையன் கருநந்தனார் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் எதிரே நடந்த போர் தான் இந்த நடுகள். அதாவது பாண்டிய மாமன்னர் கோமாரச்சடையனுக்கும் கேரள நாட்டு அரசர் சடையன் கருநந்தனாருடைய நடந்த போர் தான் இந்த நடுகள் கல்வெட்டு, சரிங்களா. அடுத்து இதில் பாண்டிய படைகள் மலைநாட்டிற்கு படையெடுத்து சென்று சடையன் கருநந்தன் கட்டுப்பாட்டில் இருந்த அருவி ஊர், இந்த அருவி ஊருங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அருவியூர் அப்படிங்கிற ஊர் வந்து கன்னியாகுமரி பக்கம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சேர நாட்டு பகுதி. அதை மலைநாட்டுக்கு பாண்டிய படைகள் வந்து மலைநாட்டுக்கு படையெடுத்த போது சடையன் கருநந்தன் கட்டுப்பாட்டில் இருந்த அருவி ஊர் கோட்டையை பாண்டிய படைகள் முற்றுகையிட்டு அழிக்குது, சரிங்களா. இந்த கோட்டை முற்றுகையின் போது கழுகுமலை பகுதி ஆட்சி செய்த எட்டி மன்னன் மங்கள ஏனாதி அப்படிங்கிற ஒருத்தருடைய சேவகர்கள் ரெண்டு பேர் தொண்டை நாட்டில் உள்ள பூந்தன்மலி, இப்போ இருக்க தொண்டை நாடுங்கிறது சென்னை இருக்கிற பூந்தமல்லி தான், அந்த பூந்தமல்லியை சேர்ந்த வினயன் துளுசூரன் அப்படிங்கிறவரும் பேரையர் குடி, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அதை நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். பேரையர் குடி அப்படிங்கிற ஒரு குடியை சேர்ந்த சாத்தன் நக்கன், இந்த 4 வீரர்களும் அந்த போரில் வீர மரணம் அடைங்கிறாங்க, சரிங்களா. யார் யார்? ரெண்டு சேவகர்கள், ஏனாதி மன்னனுடைய சேவகர்கள் பூந்தன்மல்லி, வினயன் துளுசூரன், அப்புறம் சாத்தனக்கன், 4 பேர் இறக்குறாங்க. சரி, அடுத்து போர்க்களத்தில் உயிர் துறந்தவர்களோட குடும்பத்துக்கு நிலதானம், பொன்தானம் அரசர் அல்லது ஊர் சபையினர் செய்வார்கள். அந்த முறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உதிரப்பட்டி நெத்தோர்பட்டின்னு சொல்லுவாங்க.
அதாவது கல்வெட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா உதிரப்பட்டி நெத்தோர்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இதில் எட்டி மன்னன் நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, அது வந்து பாண்டிய நாட்டில் வணிகம் புரிபவர்களை எட்டி அப்படின்னு குறிப்பிடுவாங்க, எட்டி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த பாண்டிய மலைநாட்டு போருக்கு வணிகமும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாண்டிய நாட்டுக்கும் மலைநாட்டுக்கும் சண்டை நடக்குது. அதில் வந்து ஏனாதி பகுதியிலேருந்து, அதாவது இந்த கழுகுமலையிலேருந்து போய் சண்டை போடுறாங்க. காரணம் என்ன, இந்த கழுகுமலைங்கிறது ஆட்சி செய்கிறது எட்டி மன்னன். அந்த எட்டி வந்து ஒரு வணிகம் பிரச்சனை இருந்திருக்கலாம், அதாவது சேரர்களுக்கு அந்த மலைநாட்டு அரசர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு ஒரு வணிக பிரச்சனை இருந்திருக்கலாம். இன்னொன்று, கழுகுமலை அந்த காலத்தில் ஒரு வணிக நகரமாகவும் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால இது வணிக காரணமாகவும் வந்திருக்கலாம், சரிங்களா. அதேமாதிரி இந்த இறந்தாங்களே நாலு பேர், அவங்களுக்கு இந்த ஊர் அந்த ஊரில் உள்ள சபையினரே என்ன செய்கிறாங்கன்னா, ஐம்பொன் கலஞ்சு கலஞ்சு இதை கொடுக்குறாங்க. யாருக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு. அது நிலதானம், பொன் தானம். இங்கே அவங்க வந்து பொன் தானம் தான் கொடுக்குறாங்க, அதாவது தங்கத்தால் ஆன தானம் தான் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயம் வந்து எட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. நெத்தோர் அதோடைய கல்வெட்டு செய்தி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில குறிப்புகள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம், சரிவாங்க. அடுத்து இந்த கல்வெட்டில் இன்னொரு ஒரு வியப்புற விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிய மலைநாட்டு போர் தொண்டை நாட்டை சேர்ந்த வீரன் ஏன் கலந்துக்கிறாரு. ஏன்னா பூந்தன்மலிங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்க இப்போ இப்போ இருக்கிற பூந்தமல்லி, சரிங்களா. அப்போ வடக்கில் வாழ்ந்த வினயத்துளசூரன் தெற்கில் இருக்க தென்கோடியில் நடந்த போரில் பங்கு பெற காரணம் என்ன அப்படிங்க பார்க்கும் பொழுது, கல்வெட்டில் தொண்டை நாடு பூந்தன்மலி வினயத்துளசூரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பரவலாக, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் அந்த காலத்தில் ஒரு எழுச்சி பெற்று தான் இருந்தாங்க. தொண்டை நாடு வரைக்கும் அந்த காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் எழுச்சி பெற்று தான் இருந்தாங்க. அதன் பின்னர் சோழர்கள் படையெடுத்து அதுக்கப்புறம் விஜயாலய சோழன் தான் வந்ததுக்கப்புறம் தான் பாண்டியர்களோட அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதன் பின்னர் மீண்டு வந்தாங்க, அது வேற கதை. ஆனால் இது 800 அந்த காலகட்டத்தில் உள்ள கல்வெட்டுங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து பாண்டியர்கள் கொஞ்சம் செழுமையாக இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இரண்டு பேர் வந்து இந்த கழுகுமலையிலேருந்து சண்டை போட போகிறாங்க, இன்னொன்று சாத்தநக்கன்கிற ஒருத்தரும் சண்டை போட போகிறாங்க. ஆனால் பூந்தன்மலின்னு சொல்லக்கூடிய தொண்டை நாடு, இப்போ இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தன்மலியை சேர்ந்த வினயந்தொழுசுரங்கிறவர் ஏன் போரிடணும், அதுவும் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் ஏன் போரிடணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம். சரி, அடுத்து வாங்க. சடையன் என்ற பட்டம் பாண்டியர்கள் சுடிகொண்ட பட்டமாகும். பெரும்பாலும் சடையன் அப்படிங்கிற பேரே வந்து பாண்டியர்கள் தான் சூடிப்பாங்க. அதுலேயும் இப்போ மலைநாட்டு அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பேரே சடையன் கருநந்தன் தான். அதை வச்சு பார்க்கும் பொழுது இவர் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டு மலைநாட்டு பகுதியை ஆட்சி புரிந்து ஒரு சிற்றரசராக தான் இருந்திருக்கணும், ஏன்னா சடையன்கிற பேர் வைத்திருக்கிறார். இல்லைனா வேணாடு அரசர்களுக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசராக இருந்திருக்கணும். அதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனைங்கிறத அவங்க கொடுக்கல, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் பாண்டியர்களுக்கு எதிராக இந்த போர் புரிஞ்சிருக்கார். யார், கருநந்தன். இந்த போரில் ஜெயித்தாங்களா இல்லையாங்கிறது வந்து சரியாக தெரியல, ஆனால் இறந்த நான்கு வீரர்களுக்கு தானம் கொடுக்கப்பட்டது, அவங்களுடைய குடும்பத்திற்கு தானம் கொடுக்கப்பட்டது தான் இந்த கல்வெட்டு. இதில் ஒரு நாலு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது, அதனால தான் இந்த பதிவு இன்றைக்கி நான் போட்டேன். ரொம்ப வித்தியாசமான நடுக்கல் கல்வெட்டு. இப்போரில் பாண்டிய படைகளுக்கு ஆதரவாக பெருநேச்சுவரம் அரசன் மங்களயனாதி போர் புரிந்துள்ளார். அதாவது இதுவும் சிற்றரசு பகுதி தான், ஆனால் கருநந்தனுக்கு ஆதரவு கொடுக்காமல் பாண்டியருக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு கழுகுமலை அரசர், சரிங்களா. அடுத்து அருவி ஊர் கோட்டைன்னு ஒன்று பார்த்தோம், அதை தானே இப்போ அடிக்க போயிருந்தாங்க பாண்டியர்கள். அந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருவிக்கரை. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த ஊர், அது ஒரு கிராமம். அது அந்த காலத்தில் அது அருவி ஊர் கோட்டையாக இருந்திருக்கலாம், ஏன்னா நிறைய கோட்டை இருக்குது. மருந்து கோட்டைன்னு இருக்குது, வட்டக்கோட்டைன்னு இருக்குது, நிறைய கோட்டைகள் இருக்குது கன்னியாகுமரி பக்கத்தில். அதாவது இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா கோட்டை முற்றுகை, ஏன்னா அருவியூர் கோட்டையை போய் முற்றுகையிடுற நடுகள் விளையாட்டு தான் இப்போ நம்ம பார்த்தது, சரிங்களா. இன்னொரு ஒரு பதிவில் பாண்டியர் பல்லவர் காலம், இப்போ பார்த்தது வந்து பாண்டியர் மலைநாட்டு அரசர் நடுக்கல் கல்வெட்டு. இன்னொரு கல்வெட்டு இருக்குது, பாண்டியர் பல்லவர் கால நடுக்கல் கோட்டை முற்றுகை, அது இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்த நடுக்கல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை திருமலை மகால் அருங்காட்சியகத்தில் இருக்குது. திருமலை நாயக்கர்னு நான் சொல்ல மாட்டேன், திருமலை மகால் தான் நான் சொல்லுவேன், அந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. இதுதான் இந்த தகவல், ஒரு முக்கியமான கல்வெட்டு. இதை எல்லாருக்கும் பகிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.